فإن الملائكة تتأذى مما يتأذى منه الإنس மனிதனுக்கு எதெல்லாம் கஷ்டம் கொடுக்கிறதோ அதுவெல்லாம் மலக்குமார்களுக்கும் கஷ்டத்தை கொடுக்கும் என்று சொல்றாங்க. நாட்டத்தோட வராதீங்க பிள்ளையாத்தனுக்குள்ள, சுத்தமா வாங்க, மனமா வாங்க. ஏன்னா இது சாதாரணமான இடம் கிடையாது. பள்ளிவாசல உங்க வீடு மாதிரி நினைச்சுக்காதீங்க. பள்ளிவாசல எல்லா இடமும் மாதிரி ஒரு பில்டிங் அப்படின்னு நினைக்காதீங்க. இது அல்லாஹ்வுடைய வீடு. அல்லாஹ்வுடைய வீட்டுக்குள் போகும்போது எவ்வளவு பேணுதலாக, எவ்வளவு பரிசுத்தமாக, எவ்வளவு சுத்தமாக போடுவோம், அவ்வளவு சுத்தமாக வாங்க. நான் அடிக்கடி கேட்கறது உண்டு, ஒரு கல்யாண பார்ட்டிக்கு போனோம் அப்படின்னா, அதுவும் கிராண்டான கல்யாணம், எப்படி எல்லாம் வகை பிரிச்சு வச்சிருக்கோம் கல்யாணத்தை. சாதா வீட்டு கல்யாணம்னா இருக்கிற கடையில இருந்து அப்படியே கிளம்பி கல்யாணத்தை எப்படி திரும்பி வந்துடும். இது சாதாரண கல்யாணமா இருந்தா ரொம்ப கிராண்டான கல்யாணம், அவங்க வர்றாங்க, இவங்க வர்றாங்க, எம்பி வர்றாரா, எம்எல்ஏ வர்றாரா, நம்ம பக்கத்துல போய் நிக்க போறோமா, இப்படிலாம் இருந்தா கடையில இருந்து நேர கிளம்பி வீட்டுக்கு போய் வீட்டுல போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு புது நல்ல இருக்கிறதே நல்ல ட்ரெஸ் போட்டு அதை அயன் பண்ணி சுருங்காம போட்டு இவ்வளவு மெனக்கெடுப்போம். அதுக்காக வேண்டி அவ்வளவு கஷ்டப்படுவோம். ஏன், நம்ம போற இடம் உயர்தரமான இடம், பெஸ்டான இடம், குவாலிட்டியான இடம். குவாலிட்டியான இடத்துக்கு போகும்போது நம்ம எப்படி போறோம், நம்மள இவ்வளவு அழகுபடுத்துறோம். இதுக்கெல்லாம் நம்ம அதிக நேரத்தை ஒதுக்கி அதுக்காக ரெடி ஆகி போறோம். ஆனா பள்ளிவாசலுக்கு வரும்போது மட்டும் என்னமோ தெரியல, அல்லாதான் பாதுகாக்கணும். அரைக்கை கட்ட இந்த பனியனு, ஒண்ணும் இல்லாத பனியனு, எல்லா இடமும் தெரியற மாதிரி உள்ளான பேண்ட், எல்லாமே கீழே குடிஞ்சா பின்னாடி உள்ள முடிச்சுக்கள் பாலா போயிடும். எல்லாமே தெரியும், என்ன ஜட்டி போட்டிருக்கா, என்ன கம்பெனி, என்ன சைஸ், முதற்கொண்டு வெளியில தெரியற மாதிரி. வர்றது யாங்க, யார பார்க்க வர்றோம், எந்த இடத்துக்கு வர்றோம், அல்லாவை பார்க்க வர்றோம். எவ்வளவு கண்ணியமானவன் அல்லாதனுக்கான, எவ்வளவு உயர்வு நிக்கவன், அவனை பார்க்க வரும்போது எப்படி வரணும், அதுக்கு ஒரு ஒழுங்கு மரியாதை கிடையாதா, எப்படி வரலாமா, நின்ற நினைப்புல அப்படியே வந்துட்டு போறதா, அதுக்குள்ளான இடமா பண்ணி இல்ல. இது பள்ளிவாயி, அல்லா இருக்கும் இடம், அல்லாவுடைய வீடு. அவன் வீட்டுக்கு போகும்போது சில ஒழுக்கங்கள் இருக்கு, அந்த ஒழுக்கத்தை பேணி போக வேண்டும் என்றவர ஒழுக்கமற்றவர்களாக பள்ளிவாசலுக்குள்ள வரக்கூடாது. எப்படி இருக்கலாம் வரக்கூடாது, எப்படி போலாம் வரக்கூடாது. இது அப்படிப்பட்ட இடம் அல்ல, இது உயர்வான இடம். அப்ப நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு மனிதனுக்கு முன்னாடி, உயர்வான ஒரு மனுஷனுக்கு முன்னாடி போனா என்ன அசிங்கமா நினைப்பாரு அப்படின்னு நினைக்கிறே. இப்ப அல்லாஹ்வுக்கு முன்னாடி வந்தா அசிங்கமா நினைக்க மாட்டானா, இப்படியா இருக்கிறது, இப்படி இருந்தாலும் அல்லாஹ்வுக்கு பிடிக்கும், எப்படி இருந்தா அல்லாஹ்வுக்கு பிடிக்குமோ அப்படி வரணும் பள்ளிவாசலுக்கு. இதா தகல அகதுக்கும் அல் மஸ்ஜித். ஏன் பள்ளிக்கு வர்றோம், தொழுகைக்காக, இபாதத்துக்காக. எதுக்காக வந்தாலும் சரி, ரெண்டரைக்கா சொல்லாம உட்கார்ந்துடாதீங்கன்றாங்க சொல்லலாம், ரெண்டரைக்கா சொல்லுங்க சரியது மஸ்ஜித். பள்ளிவாசலுடைய காணிக்கையாக ரெண்டரைக்கா சொல்லுங்க, அதுதான் இந்த பள்ளிக்கு கொடுக்கக்கூடிய மரியாதை. இன்ன ஆதிஹில் மசாஜித லா தஸ்லீஹு லிஷைஇ மின் ஹாதல் கத்ரி வல் பௌலி வல் ஹலா. பள்ளிவாசல ஒண்ணுக்கு போற இடமா மாத்திடாதீங்க, பைத்துல் கலாக்கு போயிட்டு வர்ற இடமா பள்ளிவாசல ஆகிடாது. உங்களுடைய அசுத்தங்களை நீக்கக்கூடிய இடமாக பள்ளிவாசல மாற்றாதீங்க. பள்ளிவாயில் என்பது தொழுகைக்குண்டான இடம், பள்ளிவாயில் என்பது விக்ருக்குண்டான இடம், பள்ளிவாயில் என்பது குர்ஆனை ஓதுவதற்குண்டான இடம் என்று தம்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். எப்ப நாம இதையெல்லாம் மறந்தோம், அதெல்லாம் மறந்து போய் நமக்கு பள்ளிவாசல் என்பது சாதாரண இடமா தெரிஞ்சது. சொல்லுவாங்க சொல்றாங்க, எனக்கு உலகத்தில் உள்ள கெட்டவைகளில் மிக மோசமான கெட்டது சாதிக்கப்பட்டது. உலகத்தில் உள்ள கெட்டதுல மிக மோசமான கெட்டது அது என்ன என்ற போது சொல்லுவாங்க சொன்னாங்க, பள்ளிவாசல்ல துப்புறதுன்னு. பள்ளிவாசல்ல சாரி துப்புறது, அதுக்கு ஒதுக்கப்பட்ட இடத்துல இல்ல, போற இடம்லாம் துப்பிட்டு போறது, கண்ட கண்ட இடத்த எங்கெல்லாம் வாய்ப்புறோம் அங்கெல்லாம் துப்புறது. சாரி எச்சில் வந்தால் பள்ளிவாசல்ல உலக காரியங்கள்ல மோசமான காரியம் பள்ளிவாசல் அசுத்தம் செய்வது. பள்ளிவாசல் அசுத்தம் செய்வது அவ்வளவு மோசமான காரியம். ஆபரேஷன் நடக்கணும், ஆபரேஷன் நடக்கும் போது எவ்வளவு பேணுதலா டாக்டர் போறாரு, அவரு ஆல்ரெடி நீட்டா அயன் பண்ணி நல்ல சூப்பரான, இப்ப காலையில தான் குளிச்சு ரெடியாக தான் வந்திருக்கிறார், அப்படித்தான் வந்துடுறாரு. ஆனா அந்த ட்ரெஸ்ஸோட உள்ள போயிடுறாரா, ஆபரேஷனுக்கு ஒரு ட்ரெஸ் வச்சுக்கிறார்,
அந்த ட்ரெஸ்ல எந்த அழுக்கு இருக்கக்கூடாது, அது இருக்கக்கூடாது, இது இருக்கக்கூடாது, இதெல்லாம் தாண்டி தலையை என்ன செஞ்சுக்கிறாரு, கவர் பண்ணிக்கிறாரு. ஏன் முடிகிரி கீழே விழுந்துடக்கூடாது ஆபரேஷன் பண்ணும்போது? முடிகிரி உள்ள போச்சுன்னா பெரிய பலாவாயிடும். நமக்கு எவ்வளவு பேருடைய முடிவு கொடிய கொண்டு போயிடும். சும்மா உட்கார்றது கூட இல்லையே, தலையை இந்த பக்கம் ஒரு போது, இந்த பக்கம் ஒரு போது, இப்படி இழுக்கும்போது நாலு மணி கீழே விழுவும், இப்படி இழுக்கும்போது நாலு மணி கீழே விழுவும். குப்பையை போட்டுட்டு அது பார்த்து எடுத்து போய்கிட்டே இருக்கிறமே, அதான் மோதி நாள் வச்சிருக்கோம்ல கம்பளத்துக்கு செய்வாரு அப்படின்னு. அசுத்தப்படுத்துகிற இடமாக பள்ளி வாயிட்டு இருக்கக்கூடாது.